கடகராசியின இரகளே, எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். உதவிகளின் மூலம் லாபங்கள் அதிகமாகும். மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சாதகமான முடிவுகள் எதிலுமே கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. இதிலும் நிதானமாக செயல்படவும். தேவையற்ற அலைச்சல்கள் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வது தவிர்த்து கொள்வது நல்லது. மாறுபட்ட சூழ்நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் அதிகமாகும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் சில தடைகள் வந்து நீங்கும். யோசித்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் மேன்மையும் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். திறமைகள் அதிகமாகும். தடைகள் ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். யோசித்து செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான நிலை உண்டாகும். தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். அலைச்சல்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தொழிலில் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது.